தனியாக வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த தென்றலின் வழியே அழகாக அசைந்து கொண்டிருக்கின்றன இந்த நெற்பயிர்கள். இந்த இடத்தில் இருக்கும்போது இங்கே நடைபெற்ற ஒரு சில சம்பவங்கள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றன. அந்த சம்பவத்தின் சில பதிவுகளை நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதி நீங்கள் இதுவரை பார்த்திருந்த நிகழ்ச்சிகளிலிருந்து சற்று வேறுபட்டதாக புதிய பாதையை நோக்கி பயணிக்க உள்ளது. இறுதி யுத்தம், அது தாய்நாட்டில் பல மாறுதல்களை ஏற்படுத்திய களம். அந்த நேரத்தில் நீங்கள் தாய்நாட்டில் வசித்திருந்தாலோ அல்லது புலம்பெயர் நாடுகளில் பரவியிருந்தாலோ தொப்புள் கொடி உறவுகளாகிய உங்களுக்கு யுத்தம் ஏற்படுத்திய பலி மிகவும் அதிகம். பன்னியில் பல இடங்களிலும் செல்சத்தம் கேட்க மாறி மாறி இடம்பெயர்ந்து களைத்து போன உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை விட்டு சென்ற இடங்களையும் தாங்கி சென்ற பலிகளையும் ஞாபகப்படுத்த போவதாக அமையப் போகும் இந்த நிகழ்ச்சி பன்னியின் பல இடங்களில் படமாக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை தாய்நாட்டிற்கு வணக்கம் செலுத்த செல்வோம். பாருங்கள். முரசு மொட்டை பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருகிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றினை கனகராயன் ஆறு என்று சொல்லி அழைக்கின்றார்கள். 2008 இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து இந்த இடங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் மக்கள் முன்னாலே வேற இராணுவத்தினர் பின்னாலே நகர்ந்து கொண்டு வந்திருந்தார்கள். அதே வேளை இந்த இடத்திற்கு வந்தவுடன் இந்த இடத்தைச் சேர்ந்த மக்களுமாக சேர்ந்து தர்மபுரம் மற்றும் விஸ்வமடு ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார்கள். அந்த நேரத்தில் வருகை தரும் இராணுவத்தினரை கண்காணிப்பதற்கான ஒரு எல்லையிடமாக விடுதலை புலிகள் இந்த ஆற்று பகுதியை பயன்படுத்தியிருந்தார்கள். வந்திருக்கும் இந்த இடத்தை கண்டாவளை சந்தையடி அல்லது புளியடி என்று சொல்கின்றார்கள். எனக்கு அருகில் ஓடுகின்ற வாய்க்கால் கூட கல்மடு குளத்திலிருந்து வருகின்ற நீரிலிருந்து ஓடுகின்ற வாய்க்கால். இந்த இடத்திலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியாக வேண்டும். 2008 இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் இந்த கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த மக்கள் இங்கே இருந்து இடம்பெயர்ந்து செல்வதற்கு இரண்டு பாதைகளை பயன்படுத்தினார்கள். அதாவது முல்லைத்தீவை நோக்கி செல்வதற்கு இரண்டு பாதைகளை பயன்படுத்தினார்கள். ஒன்று இந்த சந்தியிலிருந்து புளியம்பொக்கனை சந்திக்கு சென்று அங்காலே A35 வீதியினூடாக செல்கின்ற பாதை, இன்னொன்று நேராக A35 பாதைக்கு சென்று அந்த இடத்திலிருந்து திரும்பி செல்கின்ற பாதையினூடாக சென்றார்கள். கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற காலப்பகுதி 2008 கார்த்திகை மாதம் அளவில். அந்த நேரத்தில் அதிகளவான மழை பெய்ததால் இந்த புளியம்பொக்கனை சந்தியினூடாக செல்கின்ற வீதியை பயன்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் வாகனங்கள் அந்த வீதியினூடாக செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அதில் இரண்டு ஆற்றினை கடந்து செல்ல வேண்டும். அந்த மழை காரணமாக அந்த ஆற்று பெருக்கெடுத்து பாய்ந்தது. இன்னொரு காரண குளத்தினை விடுதலை புலிகள் திறந்திருந்தார்கள். அதன் காரணத்தினால அங்கிருந்து வந்த நீர் கூட அந்த ஆற்றினை அடித்து கொண்டு சென்றது. ஆகவே வாகனத்தினூடாக செல்ல முடியாது. நடந்து செல்
செல்கின்ற மக்கள் இந்த பாதையை பயன்படுத்தினார்கள். வாகனத்தினூடாக செல்கின்றவர்கள் இந்த பாதையை நேராக சென்று A35 வீதியில் ஏறி அங்காலே முல்லைத்தீவுக்கு போக முடியும். அந்த நேரத்தில் பொதுமக்களோடு சேர்ந்து விடுதலை புலிகளும் கூட சென்றிருந்தார்கள். பின்னர் இராணுவத்தினர் திரத்தி திரத்தி கொண்டு வர இந்த இடத்திலிருந்து விடுதலை புலிகள் பின்தள்ளி முல்லைத்தீவு பகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். அண்டாவளை கோணங்குளம் கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு அருகிலுள்ள கிணற்றடியில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கிணற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அது என்னென்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் சரி விடுதலை புலிகளும் சரி இந்த கிணற்றில் வந்துதான் தமது தாகத்தினை தீர்த்து கொண்டார்கள். அது 2008 இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில். அந்த நேரத்தில் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் நானிற்கும் இந்த இடத்திற்கு எதிராக உள்ள மேட்டு நிலங்களில் தான் தமது தற்காலிக குடில்களை அமைத்திருந்தார்கள். அதேவேளையில் அவர்களோடு சேர்ந்து வந்த விடுதலை புலிகள் எனக்கு பின்புறமாக தெரிகின்ற அந்த இடத்தில் அவர்கள் தமது முகாம்களினை அமைத்திருந்தார்கள். இவ்வாறு தற்காலிகமாக தனித்து தமது முகாம்களை அமைத்திருந்த விடுதலை புலிகள் மக்களோடு மக்களாக கலக்கவில்லை. இருந்தாலும் மக்களும் சரி விடுதலை புலிகளும் சரி இந்த கிணற்றில் தான் தமது தாகத்தினை தீர்ப்பதற்காக வருவார்கள். அந்த வேளையில் அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் செல்களின் சத்தம் இந்த இடத்தில் கேட்டவுடன் விடுதலை புலிகள் ஒரு நாள் பொதுமக்களுக்கு அறிவித்தார்கள். இராணுவத்தினர் இந்த இடத்தை அண்மித்து வந்துவிட்டார்கள் என்று சொல்லி, இந்த இடத்தில் இருக்க வேண்டாம், இனி இடம்பெயர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை நோக்கி செல்லுங்கள் என்று. இந்த பாதைக்கு அடுத்ததாக வருகின்றது 2 ஆறுகள். அந்த ஆற்றினை கடந்து இந்த இடத்திலிருந்து அந்த ஆற்றினை கடந்து அந்த மக்களும் சரி விடுதலை புலிகளும் சரி முல்லைத்தீவு மாவட்டத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் இடம்பெயர்ந்து சென்றவுடன் இந்த இடங்கள் இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிற்கு வந்தன. பின்னர் பொதுமக்கள் இடம்பெயர்ந்து சென்று தடுப்பு முகாம்களிலிருந்து மீண்டும் இந்த பகுதியில் வந்து அவர்கள் வசிக்க ஆரம்பித்தவுடன் சில மாதங்கள் சென்றவுடன் இந்த குளத்திற்குள் வந்து சில மணி நேரம் தேடுதல் வேட்டை நடத்திய இராணுவத்தினர் தடித்த பொலித்தீன்களாலும் உரப்பைகளாலும் சுற்றப்பட்ட நிலையில் சில பொருட்களை கண்டெடுத்து தமது வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அவர்கள் கொண்டு சென்றது ஆயுதங்களாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த பகுதி மக்கள் நம்புகின்றார்கள். எனக்கு அருகிலே இருக்கின்ற இந்த குளத்தினை சுற்றி பல மரங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் எனக்கு பின்னே தெரிகின்ற இந்த மருத மரம் யுத்த காலத்தின் போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மரமாக இருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த மரத்தின் உச்சியிலிருந்து விடுதலை புலிகள் இராணுவத்தினருடைய நகர்வினை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். இராணுவத்தினர் எந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள், அவர்களுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கின்றதுன்னு சொல்லி இந்த மரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு தென்படக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, செயல்களின் சத்தம் கேட்கும் தான், இருந்தாலும் கண்ணால் பார்த்து முடிவு செய்யலாம் தான் என்று சொல்லி இந்த மரத்தின் உச்சியிலிருந்து இராணுவத்தினர் வருவதை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அவதானித்த வேளைதான் இராணுவத்தினர் அருகில் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் இருந்த மக்களையும் சரி ஏனைய விடுதலை புலிகளையும் சரி இடம்பெயர்ந்து முல்லைத்தீவை நோக்கி செல்லுமாறு அறைகூவல் விடுத்தார்கள். அவ்வாறு விடுதலை புலிகள் இராணுவத்தினருடைய நடவடிக்கையை அவதானிப்பதற்காக ஏறியிருந்த மரம் இந்த மரம்தான். வந்து இளைப்பாறினாலும் கூட இந்த இடத்தில் இடம்பெயர்ந்து வந்திருந்த மக்கள் சொன்ன வலிகளின் நினைவுகள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றன. இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர்கள் தர்ஷன், புவி மற்றும் மதுசனுடன் இணைந்து என்றும் அன்பின் லேகா. நன்றி நேர்களே.
யுத்தத்தின் போது மக்களின் இடப்பெயர்வையும் அவர்கள் சந்தித்த துன்பங்களையும் பற்றி ஒரு சிறிய தொகுதியை பார்த்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. இது உங்கள் வணக்கம் தாய்நாடு, எங்களுடன் என்றும் இணைந்திருங்கள்.